இல்லை இது நம்ம சமீப காலத்தில் கொரோனா காலகட்டத்தில் ஆக்சிஜன் அதனுடைய தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் ரீச் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அண்டு இப்போ நம்ம இன்னைக்கு உலக சினிமா பற்றின அதை பற்றின புரிதல் ஆகட்டும் அதனுடைய பரிச்சயம் ஆகட்டும் இன்றைக்கி மக்களிடையே பெரிய அளவில் இன்டர்நெட் மூலமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு படம் வர்றப்பவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு படத்தை வந்து நினைவு கூட தான் செய்யும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு வந்து சவுத் இந்தியாவிலேயே உங்களுக்கு வந்து வருஷம் ஒரு 800 படத்துக்கு மேலே நமக்கு வருது. இதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1500 படத்துக்கு மேலே வருஷம் வருது. அப்போ கான்செப்ட் சில நேரங்களில் ஒரு சின்ன சிமிலாரிட்டி இருக்கலாம், பட் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படம். அந்த வகையில் ஓட்டு இது வரைக்கும் வந்த படங்கள் இது ரொம்ப தனித்துவமான ஒரு படமாக தான் நிச்சயமாக இருக்கும். அது வந்து வேறு இன்டர்நேஷ்னல் படம் எந்த ஒரு படத்தையும் சார்ந்து இல்லைங்கிறத நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். கண்டிப்பாக ஆமாம், இது அம்மாவோட சென்டிமெண்ட்டை மையப்படுத்தி தான் கதை. எந்த ஒரு தாயும் தன் குழந்தைக்கு ஆபத்துனா சும்மா இருக்க மாட்டேன். பொதுவாக நான் சொல்கிறேன் இது அப்படின்னு வச்சுக்கலாமே, எங்கள் அம்மா கிட்டேருந்தும் வந்துச்சு ஒரு ஸ்ட்ராங் விமன். அப்படி பார்க்கும்போது நிறைய விமன் பார்க்குறோம்ல இந்த காலத்தில், ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ தே கேன் டூ இட் லைக் அதே மாதிரி. ஸோ அதுதான் ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இது இந்த கதை வந்து இதை மையப்படுத்தி மட்டும் இல்லை, இயற்கையை சார்ந்தும் மையப்படுத்தி இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் இது இதோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து நாங்கள் ஷூட் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போகும்போது அப்போ வந்த சூழல் வந்து வேறு. அப்போ இருக்க மிகப்பெரிய படம் RRRலாம் கூட தள்ளி போச்சு. அந்த சூழலில் இது வந்து ரொம்ப சரியான ஒரு முடிவுன்னு எங்களுக்கு தோணுச்சு. இன்னொன்று இந்த கதை களம் எடுத்திங்கன்னா இது வந்து எந்த கார்னர் வேர்ல்டில் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு சேரக்கூடிய ஒரு கதை களம். அப்படி அப்படி பார்க்கும்போது ஓடிடி எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தானே அமையும்னு நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. சரி, இது எல்லாரோட கால் தான் இது, ஸோ பெட்டராக இருக்கும்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதான் ஸோ இந்த கேவி இவருக்கு தான், விஷால் சாருக்கு தான். ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக் ட்ராக்ஸ் எத்தனை ட்ராக்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள், அதோட ப்ரெஸ் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஸோ ரெண்டு சாங்ஸு, ஃபர்ஸ்ட் சாங் வந்து பிருந்தா மேம் பாடியிருக்காங்க, அது வந்து நீங்கள் கேட்டிங்க. ரெண்டாவது பாட்டு வந்து பிரதீப் பாடியிருக்காரு, அது வந்து கொஞ்சம் ஒரு ஃபிலசாஃபிக்கல் டேக் ஆன் லைஃப், இயற்கை அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இட்ஸ் அ மெலடி, ரெண்டு ரெண்டு சாங், ரெண்டுமே மெலடி. இதுக்கு முந்தின டைமும் சொல்லியிருக்கோம், ஓடிடியில் போகிறப்போ இது தமிழ்நாடு கடந்து பிற மொழிகளில் இன்னும் ஈஸியாக பெரிய அளவுக்கு ஆடியன்ஸை இந்த படம் ரீச் பண்ணுது ஓடிடியில் போகிறப்போ. ஸோ அந்த வகையில் இந்த படம் தியேட்டரில் வர்றதை விட இதில் ஓடிடியிலேயே அதுக்கு இணையான ஒரு ஆதரவை பெறும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாபார முறைகள் மாறினாலும் உங்களுக்கு அது மூலமாக வரக்கூடிய வர்த்தகங்கிறது வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இன்னைக்கு இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளராக நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். இது வர்றப்பவே விக்னேஷ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க அணுகலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்தது. அதனால் எங்களுக்கு ஒரு செகண்ட் தாட் இல்லை. நாங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ண உடனே அவங்க இம்மிடியேட்டாக இதை பண்ணுறேன்னு சொன்னதுனால எங்களுக்கு அது இன்னொருத்தங்களை யோசிக்கிறதுக்கான இதுலேயே சூழ்நிலையே இல்லை. அது நினைக்கிறேன். Thank you.